செல்லக்குட்டிஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது பதினொன்றாம் வகுப்புக்கான மேக்ஸ் சப்ளிமெண்டரி எக்ஸாம் துணைத் தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் எப்படி பாஸ் ஆகிறது ஏ டு செட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் வீடியோ கோலில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்திங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னு ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்கோள் போயிடலாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க முடியாது சம்ஸை போட்டு போட்டு பார்த்து தான் நம்ம வந்து அதுக்கு தயாராக முடியும் ஸோ அதனால் எல்லா செல்லக்கூட்டஸும் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக சம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் இருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி மார்க்ஸ் ஓகேங்களா டென் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் அப்படி இப்படி வரும் நைன்டி மார்க்கு அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக ஏறணும் சார் விட பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படி தான் ஏதோ போகிறீங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் எடுத்துக்கினாவே ஃபஸ்ட் எப்பயுமே ஒன் வேர்டு தான் ஓகேங்களா இருபது ஒன் வேர்டு கேட்டுருவாங்க இருபது ஒன் வேர்டுமே புக் பேக்கு ஒன்று ரெண்டு மட்டும் தான் வந்து வெளியேருந்து கேட்குற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி நீங்கள் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கு புக் பேக் தான் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸை சூப்பராக கரெக்டாக வந்து படிச்சுக்கோங்கப்பா ஓகேங்களா நல்லா புக் பேக்கை படிச்சுருக்குங்க அண்ட் அது முடித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பகுதி இரண்டில் உங்களுக்கு வந்து ஏழு டூ மார்க் எழுத சொல்லுவாங்க ஓகேங்களா ஏழு டூ மார்க் எழுத சொல்லுவாங்க அதில் ஒரு ஒரு டூ மார்க் வந்து கம்பல்சரி கொஷின் இருக்கும் கடைசி கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு கம்பல்சரி கொஷினாக இருக்கும் ஸோ அதை பார்த்துக்குங்க ஓகேங்களா இது முடிச்சதுக்கப்புறம் பார்ட் த்ரீ வரும் பார்ட் த்ரீயில் வந்து பார்த்திங்கனா த்ரீ மார்க்கு இதுலேயும் செவன் கொஷின் எது சொல்லுவாங்க அதுலேயும் ஒன்று கம்பல்சரி இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த சம் போட்டு எப்படி இப்படி எழுதணும் அப்படின்றது அண்டு அடுத்த கட்டமாக பார்ட் ஃபோரில் வந்து ஃபைவ் மார்க்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கொஷின் கொடுத்துட்டு ஏழுமே நீங்கள் எழுதுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதையெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக கரெக்டாக போட்டு எல்லாத்தையும் பண்ணிவிடுவீங்க ஃபைவ் மார்க்கு மாணவச் செலவுங்களுக்கு மேலும் சொல்கிறது தான் இந்த ஒரு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கரெக்டாக எழுதுங்க உங்களுக்கு கொடுத்துருக்க நேரத்தை ஒரு மணி துளி கூட ஒரு நிமிஷம் கூட வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லோருமே எழுதுங்க ஓகேங்களா அண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு இவ்வளோதான் தெரியல இவ்வளோதான் எழுதியிருக்கேன் இதுவே பாஸ் ஆகிடும் அப்படின்னு மட்டும் பேப்பரை விட்டு வராதிங்க ஃபுல்லாக எழுதுங்க பேஜஸ் காலி அவர் வரைக்கும் எழுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் ஃபுல்லாக எழுதுங்க அதாவது கொஷின் பேப்பர் ஃபுல்லானால் கொஷின் பேப்பரே எழுதாதிங்க அதாவது கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாத்தையுமே சாய்ஸ் கீஸ் ஏ டு டு செட் எல்லாத்தையும் எழுதுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின் அட்டன் பண்ண நீங்கள் அதுதான் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதை மட்டும் எடுத்து வந்தீங்கன்னா போன தடவை அதேமாதிரி தான் பப்ளிக்கில் எழுதி நிறைய செல்லக்குட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலாக இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த தேர்வு எழுத வராங்க அதை கொஞ்சம் மனதில் வைத்துக்கொண்டு செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக வந்து எக்ஸாம் காலில் நல்லா போய் எழுதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சம்சை ஃபஸ்ட்டு போடுங்க தெரியாத சம்சை லாஸ்ட்டாக அந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக அப்படி இப்படி போட்டு ஆன்சர் வர வச்சுருங்க ஓகேங்களா அதை பண்ணிங்கன்னு ஒரு சில மார்க்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் மேலும் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே வந்து இந்த தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வந்து இந்த தேர்வில் வெற்றி பெறுங்க கண்டிப்பாக நான் கடினமாக வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க ஓகேங்களா நான் மேலும் உங்களுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஷ்டின் பேப்பர் போட்டிருப்பேன் அண்ட் இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாகனா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகளை ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோ ஓகே சில குட்டீஸ் பா டேக் கேர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்